ஹலோ சில்ட்ரன், குட் மார்னிங். என்ன புதுசாக ஃபோனை இன்னைக்கு காலையில் நம்ம கையில் கொடுத்து இதை கவனி, இதை பாரு, உனக்கு தான் இந்த மெசேஜ்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே கூட இல்லை, இல்லை எந்த ஸ்பெஷல் டேவும் இல்லை, உனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்னைக்கு ஒரு வேளை இந்த உலக பிரகாரமாக சில்ட்ரன்ஸ் டேவாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஸ்பெஷல் டேவாக இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய டைம் டேபிளில் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன் ஆகிய உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் மெசேஜை கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானித்ததுனால அட்வென்டிஸ்ட் ஹோம் புக்கில் சாப்டர் 51 கவுன்சில்ஸ் டு சில்ட்ரன் மூலமாக இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. கேட்குறீங்களா? கொஞ்சம் டைம் தான். யாரையாவது பார்த்ததும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சது உண்டா? அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவங்கள மாதிரியே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, செய்வீங்க. யோசிச்சு பாருங்கள். அம்மாவை பிடிச்சிருந்தா அம்மா மாதிரியே, அப்பாவை பிடிச்சிருந்தா அப்பா மாதிரியே, இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி பிடிச்சிருந்தா அவங்கள மாதிரியே, இல்லை வீட்டில் இருக்கிற அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி பிடிச்சிருந்தா அவங்கள மாதிரியே, இல்லை சர்ச்சில் இருக்கிறவங்க மாதிரியே நீங்கள் இமிட்டேட் பண்ணது உண்டா? இதுக்கு பேர் தான் ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. தெரியுமா, ரோல் மாடல்னால் நமக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள மாதிரியே நம்ம செய்கிறது. நீங்கள் யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? இன்னைக்கு காட் என்ன கேட்குறாங்கன்னா, ரோல் மாடலாக நீங்கள் யாரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகளை இந்த சாப்டர் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசுவானவர் சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப எப்படி இருந்தாருன்ற ஒரு வசனம் கவனிங்க. லூக்கா 2:52. ஏசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்து வளர்றப்போ ஜீசஸ் எப்படி வளர்ந்தாங்களாம்? ஞானத்திலையும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தாங்களாம். இதை கேட்குறப்போ உங்களுக்கும் ஆமாம்மா, நானும் இதே மாதிரி வளரணும், ஜீசஸ் மாதிரியே ஞானமாக வளர்த்தியா தேவ கிருபையில் மனுஷ தயவில் வளரணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா ஜீசஸ் தான் உங்களுடைய ரோல் மாடல். ஏசப்பாவை உங்களுடைய ரோல் மாடலாக வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 5 points ஜீசஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க ஆண்டவர். முத பாயிண்ட், ஃபெய்த்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஜீசஸ் மாதிரியே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணுமா? எப்படி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட உடைமைகள் பொருட்கள், இல்லை உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஹெல்த், இது மூணையும் சரியாக செஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபெய்த்ஃபுல். உங்களுடைய வேலை, உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய பொருட்கள், இதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கலாம். ரெண்டாவது, அதே எஃப்ல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வேர்டு தான், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காட் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸை, சரியான ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணுமா? அது என்னது ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யாரெல்லாம் ஜீசஸை ரோல் மாடலாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா? யாரெல்லாம் ஜீசஸை ரோல் மாடலாக இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரை ரோல் மாடலாக வச்சு, இந்த உலகத்தை ரோல் மாடலாக வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு ஜீசஸ் சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அந்த உறவு வேண்டான்னு ஜீசஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஜீசஸை ரோல் மாடலாக வச்சுருக்கிறவங்க மாத்திரம்தான் இருக்கணுமா? மூணாவது காரியம், இதை நீங்கள் செய்யணும்னா, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த காரியத்தை முதலாவது நீங்கள் செய்யணும். ஆனால் இதை மூணாவதாக நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட்டை ஜீசஸ்ட்டு கொடுக்கணும். இதை எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணுறது, எப்படி நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றப்போ உங்கள் ஹார்ட்டை ஜீசஸ்ட்டு கொடுக்கணும். ஹார்ட்டை ஜீசஸ்ட்டு கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூ டெல் எவ்ரி திங் டு ஜீசஸ். உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கட்டும், உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும், உங்களுக்கு வேணுன்றதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஜீசஸை உங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி வச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறப்ப சரி எது தப்பு எதுன்ற ஒரு டிசர்னிங் பவரை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தேவையான பலனை தருவாங்களாம். சில நேரம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ படிக்கிறது உன் வேலை, உன் வேலையை சரியாக செய் அப்படின்னு சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பாஸ்டர்ஸ் கைட் பண்ணலாம், பெரியவங்க கைட் பண்ணலாம், டீச்சர்ஸ் கைட் பண்ணலாம். ஆனால் யாரும் உங்களுடைய சின்ன ஹார்ட்குள்ளே வந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் இந்த ஜீசஸை ரோல் மாடலாக வச்சு மாறணும்னு நினைக்கிற உங்களுடைய சிந்தனையை அவங்களால ரீட் பண்ண முடியாது. பட் ஆனால்
ஜீசஸால் உங்களோட இருதயத்துக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய இருதயத்தை கூட சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் டெல் எவ்ரிதிங் டு ஜீசஸ், எல்லாத்தையும் இயேசுகிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட உங்கள் ஹார்ட்டை கொடுங்க. கடைசியாக ஒபே பண்ணுங்க. ஐயோ இது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதையும் சியர்ஃபுல்லாக ஹாப்பியாக நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எப்போ தெரியுமா? சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் பேரண்ட்ஸ்க்கு நடக்க தெரியாதப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் கை பிடிச்சி நட அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்க கை பிடிச்சி நடப்பீங்க. பேரண்ட்ஸும் ஹாப்பியாக கை தட்டி உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது ஏன் தெரியுமா? கம்ப்ளீட்டாக உங்களுடைய செல்ஃபை சரண்டர் பண்ணி அப்போ உங்களுக்கு யோசிக்க தெரியாது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த யோசனையவே பெரிய யோசனையாக நம்பி கீழ்ப்படிஞ்சிங்க. இப்பையும் உங்கள் யோசனையை விட தேவன் உங்களுக்கு பொறுப்பாளியாக கொடுத்துருக்குற அப்பா அம்மா யோசனைகள் பெருசுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா சியர்ஃபுல்லாக அவங்க சொல்கிற ஒவ்வொன்றையும் நம்பி கீழ்ப்படிய முடியும். ஸோ அந்த டைமில் செல்ஃப் டினயல் அப்படின்ற, சுய மறுப்பு அப்படின்ற உங்களுடைய ரோல் மாடலுடைய பெரிய குணத்தை, ஜீசஸோடைய பெரிய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். தேவ தயவும் மனுஷ தேவ கிருபையும் மனுஷ தயவும் அப்போ உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ சிறு பிள்ளைகளே, இந்த 5 பாயிண்ட்டை, ஃபேத்ஃபுல், குட் ஃப்ரெண்ட்ஸ், கிவ் யூர் ஹார்ட் டு ஜீசஸ், டெல் எவ்ரி திங் டு ஜீசஸ் அண்ட் ஒபே, இந்த 5 காரியங்களும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் தொடர்ந்து ஒரு சில ஆலோசனைகள் நாளைக்கும் வருது. நீங்கள் இதை ஜீசஸ்கிட்ட ஒப்படைச்சி ஜெபம் பண்ணி எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டு இதை ரெடி பண்ணுங்கள். நாளைக்கு இருக்கிற ஒரு சில கவுன்சில்ஸையும் பார்த்து நம்ம ரோல் மாடலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.